தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ முக்கியமான அறிவிப்பு மாணவர்களுக்கு இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு மத்திய அரசாங்கம் சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றிய முழுமையான டேட்டில் இந்த விடையில் பார்க்கலாம் எல்லா மாணவர்களுமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம்தான் தேர்வு வந்து நடக்கப்போகுது மே நான்காம் தேதி தேர்வு சிபிஎஸ்சி அப்படின்னு சொன்னாங்க பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஏற்கனவே நமக்கு வந்து டைம் டேபிள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க எல்லாரும் வந்து ஆர்வமாக இருக்கிற இந்த நேரத்தில் கொரோனாவோட தாக்கம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டுருக்கு இதனால் பல முதலமைச்சர்களும் பல கல்வி அமைச்சர்களும் எல்லாருமே மத்திய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருந்தாங்க மாணவர்கள் வந்து எந்த கொண்டும் பாதிக்கக்கூடாது நிறைய பாதிப்பு மாநிலம் முழுவதும் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தேர்வுகளை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கு இணங்க பிரதமர் அவருடைய தலைமையில் வந்து மத்திய அமைச்சரவை குழு எல்லாருமே சேர்ந்து கல்வி அமைச்சகம் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அந்த குழு வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங் எடுத்து அந்த மீட்டிங்கில் நல்ல ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் இன்றைக்கி மெயினாக நான் சொல்ல போகிறது அதாவது என்ன அப்படின்னா சிபிஎஸ்சி பனிர பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒத்திவைப்புனா பத்தாம் வகுப்புக்கு தேர்வு முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே போல் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மட்டும் தேர்வுகள் விரைவில் அதாவது நமக்கு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து கண்டிப்பாக வந்து நடைபெறும் ஆனால் பத்தாம் வகுப்பை பொறுத்தவரை தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் ம திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது கிட்டத்தட்ட பதினோரு மாநிலத்தில் வந்து கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்கிறது வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குதா அவங்க சொல்லியிருக்காங்க இதை வந்து அதிகாரப்பூர்வமாக கல்வித்துறை அமைச்சரகம் வந்து சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்வு மட்டும் சிபிஎஸ்சிக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு மட்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுது ஸோ மாணவர்கள் வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் திரும்ப உங்களோட படிப்பை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் டைம் டேபிள் திரும்ப வந்து ரீஷெடியூல் பண்ணி மறுபடியும் கொடுப்பாங்க ஏன்னா தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு பத்தாம் வகுப்பு பொறுத்தவரை வந்து நமக்கு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு அவங்களுக்கு எந்த காவலையும் இல்லை ஸோ வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய மாணவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்